இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல ரொம்ப அற்புதமான ஒரு செய்திகள் பார்க்க போறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கார இந்தந்த தானங்கள் பண்றதும் இந்த செயல்கள் பண்றதும் அவங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்தக்கூடியதா இருக்கும். நட்சத்திர ரீதியான தானங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மருத்துவத்துக்கு, அதாவது மருந்து ஏதாவது எதிர்பார்த்தா அதை வாங்கி தானம் பண்ணுறது உங்களுக்கு வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி கொடுக்கும். அவளுக்கும் அவள் ஒரு மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் மருந்து தானம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அன்னதான், அது சாப்பாடு தானம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. யாருக்காவது சாப்பாடு தானம் வேணும்னா சாப்பாடு தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு எதனா இரும்பு பொருட்கள் யாருக்கேனும் வாங்கி கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா காசு இல்லையே நான் கஷ்டப்பட்டுருக்கேன், அதற்கு ஏதாவது உதவிகள் பண்ணுறது ரொம்ப நல்லது கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு. ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நீங்கள் நிறையா பேருக்கு இந்த யாரேனும் வாகனம், அதாவது இந்த என்னால் முடியல எனக்கு உடம்பு நான் வந்து ஃபிசிக்கல் சேலஞ்சாக இருக்கேன் எனக்கு வந்து வாகனம் வேணும்னு நினச்சிட்டுருக்கோம், வாகனம் வாங்கி கொடுக்கலாம். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா யாருக்காவது பார்த்துட்டேன்னா மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கா, ஏதாவது அவளுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுறது, உட்காந்து அவளுக்கு நாலு வார்த்தை ஆறுதலாக சொன்னால் போதும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய சுபிக்ஷம் வரும். இது மிருகசீர்ஷ நட்சத்திரத்திற்குள்ளா பண்ண வேண்டிய விஷயம். திருவாதிர நட்சத்திரத்தில் இருக்கிறவா கோயிலில் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம், அதுவும் சிவன்கோயில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் லைஃப்பில் அந்த அன்னதானம் போட்டதுக்கப்புறம் ஒரு மன திருப்தி கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவா பார்த்துட்டுனா யாருக்கேனும் உதவிகள் தேவைப்படும், இந்த ஃபஸ்ட் எய்டெல்லாம் தேவைப்படுற வாளுக்கெல்லாம் உடனே போய் அந்த உதவிகள் செய்கிறது, மருத்துவ ரீதியான உதவிகள் செய்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவா பூச நட்சத்திரத்துக்காக பசுதானம் பண்ணுறது, இல்லை கோ சாலையில் போய் கோ சம்ரக்ஷன் சொல்லுவாள், பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறது, இந்த ஒரு மாதத்துக்குண்டான இதை நான் எடுத்துக்கிறேன் இல்லை ஒரு வருஷத்துக்குண்டான இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இது பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவா. ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவா, அதாவது இந்த நாகர் கோயிலெலாம் இருக்குது பார்த்துக்கலாம், சர்பர் கோயிலெலாம் பார்த்துட்டுன்னா விசேஷ ஆராதனை விசேஷ அபிஷேகங்கள் பண்ணி அன்னதானங்கள் போடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். காளஹஸ்தி கோயிலில் அன்னதானம் பண்ணுறது, அதேமாதிரி மரம் நடுறது, மரம் கன்று விருட்சங்கள் கோயிலில் பில்வம் நடுறது துளசி நடுறதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்கள் ஆயில்ய நட்சத்திரத்துக்காராளுக்கு உண்டு. மக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு குழந்தைகளுக்கு ஏதேனும் வாங்கி கொடுக்கறது, அது சில பேர் பார்த்துட்டேன்னா தீபாவளிக்கு அப்போல்லாம் நிறையா குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸு கூட இருக்காது, இன்னும் குழந்தைகளுக்கு அதாவது தேவைன்னு படுற குழந்தைகளுக்கு அவளுக்கு துணி மணிகள் தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கறது மக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு விசேஷமான பலன்களை கொடுக்கும். பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவா சிவலிங்க தானம் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கு, அவளுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவா யாருக்கேனும் இந்த வயசானவா பார்த்துட்டுன்னா படுக்கை இல்லாமல் இருந்துட்டுருப்பா, கட்டில்லாம் இல்லாமல் இருந்துட்டுருப்பா இல்லையா, அது வாங்கி தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா ஃபிசிக்கலாக சேலஞ்சுன்னு இருக்கேன், எனக்கு வந்து வாகனம் இருந்தால் சௌகரியமாக, எனக்கு இந்த கைப்பிடி இருந்தால் சௌகரியமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கு வாளுக்கு, அவளுக்கு அது வாங்கி கொடுக்கறது நல்ல பலன்கள் இருக்கும். இது உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு. ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவாள் அவங்க கையால் எது கொடுத்தாலும் பிறருக்கு நன்மையும் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். சில பேர் யாருக்காவது இந்த கல்யாணம் ஆகுதுனா திருமாங்கல்ய வாங்கி கொடுக்கலாம், அல்ல அந்த அந்த கல்யாணத்துக்குண்டான செலவுகள் எதேனும் பண்ணலைன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். சித்திர நட்சத்திரத்தினருக்கு ரொம்ப சிரமப்படக்கூடிய, அதாவது சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கா பத்தில அம்மா மட்டும் குழந்தைய வளர்த்துட்டுருக்கு, அப்பா மட்டும் குழந்தைய வளர்த்துருக்கான வருமானங்கள் கிடையாது, அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு இந்த சித்திர நட்சத்திரத்துக்காராக எதேனும் ஹெல்ப் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு பார்த்துட்டுனா சுவாதினாலே இந்த காற்றுக்கு உரியதுன்னு சொல்லுவாள். இன்றைக்கி மனிதர்களுக்கு பார்த்துட்டுனா இந்த நுரையீரல் சம்மந்தமாக ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நீங்கள் மருத்துவமனைன்னு நிறையா பார்த்துருப்பேன், அவளுக்கு உண்டான பண உதவி எதேனும் பண்ணுறது விசேஷமான பலன் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்துக்கு இல்லைன்னா மருந்துக்கு உதவி பண்ணால் நல்ல பலன்கள் கிடைக்கும். விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பழைய கோயில்கள்லாம் இருக்குது, இந்த கோயில்களை புனரமைக்கக்கூடிய சில காரியங்கள்லாம் நடக்கும், இந்த கோயில் கட்டுறது கோபுரம் கட்டுறது கும்பாபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி காரியங்களுக்கு உங்களோட உதவிகள் எதேனும் பண்ணுறது விக்கிரகம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணிக்கிறது விசாக நட்சத்திரத்துக்கு சிறப்பானதாக இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் இருக்க ரொம்ப நண்பர் கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறானா உடனே பார்த்துட்டு இருக்கவே கூடாது, அவளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதேனும் உதவிகள் தன்னாலேயோ இல்லை பிறர் மூலமானோ ஹெல்ப் பண்ணிக்கிறது அனுஷ நட்சத்திரத்திற்கு அவளுக்கு பெரிய லைஃப்பில் அது மிகப்பெரிய தானத்தை கொடுக்குற அளவுக்கு வந்துட்டுருக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் இருக்குவா வேத காரியங்களுக்கு ஏதேனும் பண்ணுறது, அர்ச்சகர் யாரேனும் கோயிலில் இருந்தாலும்னா அவளுக்கு இந்த வாசனை ஏதேனும் முடிஞ்ச சம்பாவனை கொடுக்கறது, அவளுக்கு வஸ்திரங்கள் கொடுக்கறது, அவளுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் எடுத்து பண்ணிக்கிறது நல்ல பலன்கள் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு உண்டு. மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவா கோயிலில் இருக்கக்கூடிய விருட்சங்கள் ஸ்தல விருட்சங்களை வைக்கிறது, அதே மாதிரி சிலைகள் வாங்கி கொடுக்கறது, சுவாமியோட விக்கிரகங்கள் வாங்கி கொடுக்கறது,
கோயிலுக்கு தேவையான மணி, பஞ்சபாத்திரம், விளக்கு இது மாதிரி வாங்கி கொடுக்க, அன்னதானத்துக்கு வந்தால் ஒரு நாள் அன்னதானத்துக்கு ஏற்றுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு கொடை வாங்கி தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இல்லைன்னா நிழல் கூட பண்ணி கொடுக்குறது, யாருக்குன்னு வீடு இல்லை எனக்கு குடிசை போட்டு கொடுக்கணும், எனக்கு வந்து அந்த வீடுக்கு உண்டான ஓடு போட்டு கொடுக்கணும். இந்த கோயிலில் பார்த்துட்டேன்னா எனக்கு ஏதாவது ஷீட், ஏதாவது இந்த கோயிலில் இந்த அன்னதானம் கூட மாதிரி பண்ணணும்னா அதுக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இங்கேயும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இன்றைக்கி குருவாயூர் போன்ற ஆலயங்கள்லாம் யானை இருக்கிறத பார்த்துருப்பேன். இந்த யானைக்கு உண்டான செலவுகள் எடுத்து பண்ணுறது, அப்படி இல்லைன்னா அந்த யானைக்கு உண்டான அன்னதான செலவுகள் எடுத்து பண்ணுறது ரொம்ப விசேஷமான பராமரிப்பு செலவு பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். சிரவண நட்சத்திரத்தில் அதாவது திருவோண நட்சத்திரத்துக்கு யாருக்கேனும் இந்த காது சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, நிறைய பேர் இந்த மிஷின் வாங்கி கொடுப்பான், அது காது கேளாது இருக்கிறவாள்லாம் பார்த்துருப்பேன். அவளுக்கு எதனும் ஹெல்ப் பண்ணிக்கிறது, அவளுக்கு எதனும் பணம் தேவைப்பட்ட அவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்குறது, இல்லைனா அதுக்கு உண்டான மிஷின்லாம் வாங்கி கொடுக்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு. அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு குழந்தைக்கு நல்ல திறமை இருக்குது, படிக்கிறதுக்கு திறமை இருக்குது, ஆனால் படிப்பு அந்த குழந்தைக்கு வேணும், ஆனால் அவளுடைய பெற்றோர்களால் அதை கடைபிடிக்காமல் இருக்கும், நீங்கள் உதவி பண்ணி அவளை மேலோங்கி வைக்கலாம். இது அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா. சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவா இந்த கோயில் அபிஷேகங்கள்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம், அந்த அபிஷேக காரியங்கள்லாம் பண்ணி அந்த அபிஷேக பிரசாதத்தை விநியோகம் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். பூரட்ட நட்சத்திரம் கல்யாண காரியங்களுக்கு உங்களோட உதவிகள் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்க, யாருக்கா கல்யாணத்துக்கு திருமாங்கல்ய வாங்கிக்கிறது, வஸ்திரம் அதாவது துணி வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கவா யாருக்கேனும் ரொம்ப உடம்பு முடியாதவா, அவளுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்கறது, அவளுக்கு சாப்பாட்டுக்கு வாங்கி கொடுக்க, இல்லை படுக்கிறதுக்கு கீழே தான் படுத்துட்டுருக்கா, அவளுக்கு ஏதாவது மெத்தை வாங்கி கொடுக்கறது, படுக்கறை வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷமான தானமாக இருந்துருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கவா கோயிலில் அன்னதானங்கள் போடுறது, அந்தமாதிரி கோயிலில் வந்து மங்களவாத்தியமெல்லாம் பண்ணுவாள் இல்லையா, அவளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அவளுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான கொடுக்கும். அவள் பெருமையோடு நம்ம பண்ணாலும் சரி, ஆன்மீக தகவலில் நட்சத்திர தானங்கள்னு சொல்ல அந்த நட்சத்திர ரீதியாக இருக்கக்கூடிய தானங்கள் நம்ம பார்த்தோம், இதை பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றமும் வெற்றி அடையும்.